வணக்கம். இப்போ நாம வந்து சிஆர்டி பிச்சட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சிஆர்டி பிச்சை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு பிச்சட்டி போடைய வேலை என்ன சொல்ல முடியுமா? ஒரு பிச்சட்டி போடைய ஒர்க்கு என்ன இப்போ பார்க்கலாம். படம் வர வைக்கிறதா? இல்லை, படம் வரைக்கிறது இல்லை. சரி, என்ன இப்போ பார்க்க போகிறோம்? சரி, ஃபஸ்ட்டு பிச்சட்டி. இது பிச்சட்டி இப்படிய சைஸ் இருக்குது. இது என்ன சொல்கிறோம் உங்களுக்கு? இது வந்து வித்துன்னு சொல்கிறோம். இது வந்து ஹைட்டு, வித்து ஹைட்டு ரெண்டு இருக்கும். இது எந்த பிரசன்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 3:4 அப்படிங்கிற டைமென்ஷனில் இருக்கணும். இந்த பிச்சு டியூப்பில் வந்து இப்போ 14 இன்ச்சு, 20 இன்ச்சு, 21 இன்ச்சு இந்த மாதிரி நிறையா இருக்குது. எந்த சைஸ் வேணால் தயாரிக்கலாம். ஆனால் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் இருக்கணும், 3:4 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். சிஆர்டி அப்படிங்கிறது கேத்தோடரே பிச்சட்டியூப், கேத்தோடரே பிச்சட்டியூப். இதில் இந்த 14 இன்ச்சுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், 36 சென்டிமீட்டர்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. இது வந்து 54 சென்டிமீட்டர் இது மாதிரிலாம் வரும். இது 51 சென்டிமீட்டர், 20 இன்ச் அப்படின்னா 51 சென்டிமீட்டர், 51 சென்டிமீட்டர் இது 54 சென்டிமீட்டர். இப்படி சென்டிமீட்டரில் சொல்லலாம் இல்லையா இன்ச்சில் சொல்லலாம். பெரும்பாலும் பெரு இன்ச்சில் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போது இந்த பிக்சர் டியூப்பில் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்க்ரீன், படம் பார்க்குற இடம். உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிக்சர் டியூப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பிக்சர் டியூப் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம படத்தில் போகிற மாதிரி ஃபனல் ஷேப்பில் இருக்கும். இந்த இடத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்க்ரீன் சொல்கிறோம். இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த முன்னாடி பகுதி வந்து நல்ல ஒரு திக்கு கிளாஸில் இருக்கும். ஒரு திக்கான கண்ணாடி இருக்கும். இந்த இடம் வந்து இது வந்து தின் கிளாஸ், ஈஸியாக பிரேக்கபிள், உடையக்கூடிய இடம் இருக்கும். அதாவது ஒரு கையில் ஒரு சுண்டு சுண்டுனா இந்த இடத்துல டச் பண்ணால் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டு மாஸ்க் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டு முன்னாடி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அதில் கிளாஸ் வந்து திக்காக இருக்கும். பிச்சு டியூப்புக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், பிச்சு டியூப்புக்குள்ளே என்னமே இருக்காது, வேக்குவம் இருக்கும். வேக்குவம்னா எந்த விதமான கேஸும் அதில் இருக்காது. ஓகே, இந்த பிச்சு டியூப்பினுடைய வெளிப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த வெளிப்பகுதியை நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேசிஸ் கிரவுண்டு, சேசிஸ் கிரவுண்டு நெகட்டிவ், ஹை பொட்டன்ஷியல் நெகட்டிவ், அப்படி தான் சேசிஸ் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் பிச்சுட்டி பற்றி பார்த்துட்ருக்கோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படமாக போட்டிருக்க எல்லாம் ஒன்று தான். இடம் இல்லாதனால, ஸ்பேஸ் இல்லாதனால உங்களுக்கு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், பிச்சுட்டி இப்போ வந்து கண்ணாடியால் ஆனது, ஒரு குடுவை மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே எந்த விதமான கேஸ் எதுவும் இருக்காது, வெற்றிடம் தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே, அதை வேக்கோம்னு சொல்லியிருக்கோம். பிச்சுட்டினுடைய ஃப்ரண்ட் மாஸ்க் வந்து திக்காக இருக்கும், இந்த பேக்கில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து தின்னாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும், இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுக்கு பேர் வந்து வீடியோ அவுட்புட் போர்டு அல்லது நெக் போர்டு அல்லது பேஸ் போர்டு அப்படின்னு பேர். பிக்சர் டியூப்பில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு காயில் இருக்கும், ஏ பி அப்படின்னு ரெண்டு காயில் இருக்கும். ஏ கம்மா பி ஒரு காயில் இருக்கும். அந்த காயில் பேர் வந்து டிஃப்ளெக்ஷன் காயில், டிஃப்ளெக்ஷன் காயில். டிஃப்ளெக்ஷன் காயிலுக்கு இன்னொரு பேர் வந்து யோக். நம்ம மணி பார்க்க போகிறோம், யோக் காயில் அப்படின்னு இருக்கு. பிச்சருக்குடைய கழுத்து பகுதியில் இந்த யோக் காயில் இருக்கும். இந்த இடத்துல போர்டு இருக்கும், இது வீடியோ அவுட்புட் போர்டு அல்லது நெக் போர்டு அல்லது பேஸ் போர்டு அப்படின்னு பேர். இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், மறுபடி இன்சர்ட் பண்ணிடலாம் போர்டில். இப்போ பிச்சு டியூப் பற்றி நம்ம மெல்ல மெல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு பிச்சு டியூப்பில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கோட்டிங் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கோட்டிங் இருக்கும். இந்த கோட்டிங் பேர் வந்து பாஸ்பரஸ் கோட்டிங், பாஸ்பரஸ் கோட்டிங். இன்னொரு பேர் வந்து ஃப்ளாரசன்ட், இது பேர் ஃப்ளாரசன்ட் கோட்டிங், பாஸ்பரஸ் கோட்டிங்
அல்லது ஃப்ளாரசன் கோட்டிங், ஒளி மிளிரக்கூடிய தன்மையுள்ள ஒரு பொட்டில் வந்து உள்ள பாஸ்பரஸ் பூசுவே. பாஸ்பரஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒயிட் பாஸ்பரஸ் இருக்குது, ரெட் பாஸ்பரஸ் இருக்குது, எல்லோ பாஸ்பரஸ் இருக்குது, எல்லாமே பாய்சனஸ் ஓகேவா. பட் ஒரு தன்மை என்ன இருக்குன்னா, ஃபோட்டான்ஸ் பட்டுச்சுன்னா, எலக்ட்ரான்ஸ் பட்டுச்சு அப்படின்னா ஒளிரக்கூடிய தன்மை வந்து அதுக்கு உண்டு. இதை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு தின் லேயரில் உள்ளுக்குள்ளே பூசியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே வெற்றிடம் ஓகேவா. இப்போ மெல்ல மெல்ல ஒவ்வொன்றும் அப்படியே சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா. மேலே சேசிஸ் கிரவுண்ட் சொன்னோம் இல்லையா, அதில் ரெண்டு பக்கமே அவுட்டர் போத் ரெண்டு பக்கமே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கோட்டிங் இருக்கும். இந்த பேர் வந்து கிராஃபைட் கோட்டிங், கிராஃபைட் கோட்டிங். இது வந்து ஒரு குட் கண்டக்டர். கண்டக்டர்னால் உங்களுக்கே தெரியும், மின்சாரத்தை எளிதில் கடத்தக்கூடிய ஒரு பொருள். அப்போ பிச்சோட்டிப்புடைய வெளிப்புறத்தில் ஒரு கிராஃபைட் கோட்டிங் பூசியிருக்கோம். அந்த கிராஃபைட் கோட்டிங்கை வந்து சேசிஸ் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு நெக் போர்டு ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ரெண்டு காயில் இருக்கும். அந்த காயிலுக்கு பேர் யோக் காயில் அல்லது டிப்ளக்ஷன் காயில் அப்படின்னு பேர். உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ளாரசன் கோட்டிங் உள்ளுக்குள்ளே ஸ்க்ரூவில் பூசியிருக்கோம். ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து திக்காகவும் பேக்கில் இருக்கக்கூடிய டியூப் வந்து தின்னாகவும் இருக்கும் ஓகேவா. இப்போ நம்ம நடத்தினதை என்ன பண்ணணும், நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கணும். டிஜிட்டல் ரெக்கார்டிங் தான் இருக்கே, வாட்ஸ்அப்பில் இருக்குது, அதனால் இருக்கட்டும் எப்போ வேணால் பார்த்துக்கலான்னு இருக்க வேண்டாம். அந்த டிஜிட்டலைஸ் வந்து எந்த நேரத்தில் மூலம் டெலீட் ஆகலாம், ஏதோ ஒரு காரணங்களில் கிடைக்காமல் போகலாம். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு நோட் புக்கில் எழுதிக்கிறீங்க. ஆன்லைனில் கிளாஸில் வரவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், ஆன்லைனில் இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் படிச்சுட்டு இருக்கவங்களும் இப்போ நோட் பண்ணிக்கிறீங்க ஓகேவா. நோட் பண்ணிக்கிங்க.